ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் ஃபோர் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் லெசனில் இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்பர் எயிட்டீன் தான் பார்க்க போகிறோம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரெட் ஓல்ட் ஒன் டுவெண்ட்டி ஓல்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் நைன்ட்டி பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி இஸ் கனெக்டட் டு அன் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி ஓம் ஃபைண்ட் தி கரண்ட் ட்ரான் பை தி பிரைமரி ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு பேசிக்காக ரெண்டு டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத பிரைமரி அடுத்தது இருக்கிறது செகண்டரி காயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிரைமரி காயில் கம்மியாக இருந்து செகண்டரி காயில் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டெப்அப் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ அது வந்து ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரைமரி காயில் அதிகமாக இருந்து செகண்டரி காயில் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம மேலேருந்து கீழே இறங்குவோம் அது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டெப் டவுன்னா என்ன அர்த்தம் அப்போ ப்ரைமரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான காயில்ஸ் இருக்கும் செகண்டரியில் வந்து கம்மியான காயில்ஸ் இருக்கும் கரெக்டாக ஸோ அதுக்கப்புறம் நைன்டி பர்சன்டேஜ் எஃபிஷியன்சின்னு கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸு அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா கரண்ட் ட்ரான் பை த ப்ரைமரி ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸோ ப்ரைமரி கரண்ட் என்ன அப்படிங்குறதான் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற டேட்டாவை எழுதிக்கலாம் நைன்ட்டி பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அப்படின்னா ஈட்டா ஈக்குவல் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு வரும் ஓகே ஈட்டாக ஈக்குவல் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கரெக்டாக ஸோ அப்போ வந்து ப்ரைமரி காயில் இருந்து செகண்டரி காயில் ஓகே ஸோ அப்போ இது வந்து ப்ரைமரி ஓல்டேஜாக இருக்கும் விபி அடுத்தது கொடுத்திருக்கிறது வந்து செகண்ட்ரி ஓல்டேஜ் ஸோ விஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஓல்ட் அப்படின்னு இருக்கும் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஃபார்ட்டி ஓம் அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் எனக்கு கேட்குறது என்னது கரண்ட் ட்ரான் பை த ப்ரைமரி ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மர் திஸ் இஸ் ஐபியோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குறாங்க இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்புட் பவர் எடுக்கிறோம் அவுட்புட் பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்இஸ் ஈக்குவல் டு விஎஸ் இன்டூ ஐஎஸ் ஏற்கனவே வந்து செகண்ட் யூனிட்லேயே படிச்சிருக்கோம் நம்ம பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்போ இது வந்து நீங்கள் செகண்ட்ரியாக எடுக்கும் போது எல்லாமே எஸ் எஸ் எஸ்னு வரும் ஸோ பவர் அண்ட் செகண்ட்ரி ஈக்குவல் டு ஓல்டேஜ் இன் செகண்ட்ரி இன்டூ கரண்ட் இன் செகண்ட்ரி அப்படின்றது வரும் அடுத்தது இப்போ ஓம்ஸ்லாப்படி நமக்கு என்ன தெரியும் V இஸ் ஈக்குவல் ஐஆர் அப்படிங்கிறது தெரியுமா அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வி அப்படின்றது வருமா ஸோ இந்த இடத்துல ஐக்கு பதிலாக என்ன போடுங்க விபை R அப்படின்னு போட்டுக்கோங்க விஎஸ் பை ஆர் அப்படின்றது வரும் ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன்னா நம்ம ஏன் வந்து இந்த செகண்டரி பவரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரைமரியில் தான் அனுப்போம் ஓகேவா செகண்டரி அதை யூஸ் பண்ணிக்கும் யூஸ் பண்ணுற இடத்துல தான் உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது அதோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாமே கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபார்முலாவை தான் பயன்படுத்துகிறாங்க விஎஸ் இன்ட்டு விஎஸ் பை ஆர் அப்படின்றது வரும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா விஎஸ் ஸ்கொயர் பை ஆறுன்னு வரும் விஎஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன் டுவெண்ட்டி ஸோ ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் பை ஆரோட வேல்யூனது ஃபார்ட்டி அப்படிங்கிறது

அப்ப IS is இஸ் ஈக்குவல் PS பி எஸ் பை கொண்டு வரலாம் பிஎஸ் பை விஎஸ் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பிஎஸோட வேல்யூ எனக்கு ஏற்கனவே தெரியும் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு விஎஸோட வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா டுவெல் ஒன்ஸால் டுவெல் த்ரீ சால்னு வரும் ஸோ த்ரீ ஆம்பையர்னு வந்திருக்கும் இது செகண்டரி கரண்ட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு இப்போது எஃபிஷியன்சின்னு நீங்கள் ஒன்று வார்த்தை கொடுத்துருக்காங்க எஃபிஷியன்சி நைன்ட்டி பெர்சென்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் இன் செகண்டரி டிவைடட் பை பவர் இன் ப்ரைமரி அதாவது எனக்கு செகண்டரியில் இருக்கிற பவர் டிவைடட் பை பிரைமரியில் இருக்க பவர் அப்படி தானே நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஒரு பொருளோட எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் டிவைடட் பை எவ்வளோ அனுப்புறாங்க அப்படிங்கிறது தானே வரும் அப்போ பவருக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் விஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அப்படின்னா பவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஏக்கு பதிலாக ஈன்னு போட்டுருங்க பி இஸ் ஈக்குவல் டு விஐ ஓகேவா அப்போ பிஎஸ்இஸ் ஈக்குவல் டு விஎஸ் இன்டூ ஐஎஸ் பிபிஇஸ் ஈக்குவல் டு விபி இன்டூ ஐபி அப்படின்றது வரும் இப்போ எஃபிஷியன்சியோட வேல்யூ என்னது நைன்ட்டி பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க அதனால் நைன்ட்டி பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேவா அடுத்தது வந்து இந்த இடத்துல விஎஸ் இன்டூ ஐஎஸ் அப்படின்றது இருக்குது ஓகே ஸோ விஎஸ் இன்டூ ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் ஸோ உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் வந்து த்ரீ சிக்ஸ்டி அப்படின்றத போட்டுக்கலாம் டிவைடட் பை விபி இன்டூ ஐபி அப்படின்றது இருக்குது ஸோ ஓல்டேஜ் இன் ப்ரைமரி இஸ் டூ ஹண்ட்ரட் வாட் ஓல்ட் ஓகேவா ஸோ டூ ஹண்ட்ரட் ஓல்ட் ஐபி எனக்கு தெரியாது ஸோ கரண்ட் என்ன கரண்ட் இன் ப்ரைமரி எனக்கு தெரியாது அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஐபிஐ எந்த சைடு கொண்டு போயிருங்க நைன்டி எந்த சைடு கொண்டு வாங்க ஹண்ட்ரட் இங்கே கொண்டு போவோம் ஓகேவா இப்போ ஐடி ஐபிஐ இங்கே கொண்டு போயிட்டாங்களா நெக்ஸ்ட்டு த்ரீ த்ரீ சிக்ஸ்டி பை டூ ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை நைன்ட்டி அப்படிங்கிறது வரும் நெக்ஸ்ட் ஜீரோ 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 கட் ஆகிடும் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கட் ஆகிடும் திஸ் இஸ் ஒன் டைம்ஸ் திஸ் இஸ் எயிட்டீன் டைம்ஸ் வரும் இது நைன் ஒன்ஸ் சார் திஸ் இஸ் டூ டூ டைம்ஸ் ஓகேவா அதனால் ஐபியோட வேல்யூ வேல்யூனு வந்துருக்கு டூ ஆம்பயர்னு வந்திருக்கு ஓகேவா நம்ம எதுக்காக இதெல்லாமே கண்டுபிடிச்சி கொண்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எஃபிஷியன்சியை ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஏன்னா கொஷனில் எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு இது கொடுத்துட்டாங்க அப்போ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா இப்போ எஃபிஷியன்சியோட ஃபார்முலா வந்து பிஎஸ் இன்ட்டு பிபி அப்படின்றது வருது அப்போ அது வந்து விஎஸ் இன்ட்டு ஐஎஸ் டிவைடட் பை விபி இன்டூ ஐபியெலாம் இருக்குது ஓகே இப்போ விஎஸ் இன்ட்டு ஐஎஸ்னால் அந்த பவர் தானே அப்போ அந்த பவர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்ல அதுக்காக முதல்ல பவரை வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஓகேவா நீங்கள் வந்து பவரை கண்டுபிடிச்சாலே போதும் நீங்கள் வந்து இந்த இந்த ஸ்டெப் கூட எழுதணுங்கிற அவசியம் இல்லை ஓகேவா நீங்கள் ஒருவேளை இந்த ஃபார்முல போட இருந்தால் நான் எழுதுவோம் ஏன்னா விஎஸ் இன் டூ ஐஎஸ் டிவைடட் பை விபி இன்டூ ஐபி அந்த மாதிரி வரும் பட் ஸ்டில் இவங்க வந்து அப்படியே தானே இது ரெண்டுத்தையும் போட்டிருக்காங்க நீங்கள் இதை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னாகும் நைன்ட்டி பை ஹண்ட்ரட் அதே தான் விஎஸோட வேல்யூ என்னது உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஸோ ஒன் டுவெண்ட்டி இன்டூ ஐஎஸோட வேல்யூனது த்ரீ டிவைடட் பை விபியோட வேல்யூனது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இன்டூ ஐ ஐபின்னு வரும் இப்போது நீங்கள் வந்து இதை கேல்குலேட் பண்ணிங்கனாலும் ஒரே தான் ஒன் டுவெண்ட்டி இன்டூ த்ரீ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பவர் வந்து வச்சுருந்தாலும் ஓகே தான் ஓகேவா ஸோ இந்த இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து இப்படி தான் போடணும் still, பட் ஸ்டில் எஃபிஷியன்சின்னு கொடுத்துருக்கன அந்த எஃபிஷியன்சியோட ஃபார்முலாக உங்களுக்கு தெரியணும் அதுக்கு பிறகு அதில் இருந்து உங்களுக்கு என்னென்ன என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்